வணக்கம். நான் சித்த முருகேசன். இது நேரத்துக்கு வந்து இந்த ஜோதிட சூட்சுமங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டேன். இது என்னடா, நான் கடுப்பாகும் போது இப்படி சில உண்மைகள் வந்து தெரிக்கும். நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜாதகப்படி நடந்தால் பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீங்க போன பிறவியில் இந்த உயிர் போன பிறகு ஆத்ம வடிவில் இருக்கும்போது நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த பிறவியில், அதுக்கு முன்ன பிறவியில் நீங்க என்னெல்லாம் செய்தீங்க, என்ன கர்மம். இது வந்து ஒவ்வொரு ஆன்மாவின் ஒவ்வொரு பிறப்பின் நோக்கமும் முக்தி தான். அந்த முக்திக்கு அந்த பிறவியில எதெல்லாம் தடையா இருக்கு, அந்த தடைகள் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு கிரகஸ்தி. அது வர்றதுக்காக சில ஆன்மாக்கள் பல ஆயிரம் வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். அப்படி வாராது வந்த மாமணியாய் வந்த வாழ்க்கை தான் இது. அந்த வாழ்க்கையை தரக்கூடிய கிரகஸ்தியில தான் பிறந்திருக்கும். ஓகே, இப்ப மாத்தி யோசிங்க. இப்ப உங்க ஜாதக சக்கரத்தை வச்சுக்கிட்டு எப்ப பாரு பைசா வருமா, பைசா வருமா, அடுத்தவங்க மஞ்சாதி வந்துருவாளா, இதைத்தான் பார்க்கலாம். முக்தி கிடைக்குமா பாருங்க, இது முக்தி அது முக்தி. நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து பிரபஞ்ச வாழ்வுக்கு எதெல்லாம் தடையா இருக்க, அதுதான் வந்து முக்திக்கு உங்களை உந்தி தள்ளும். கேள்வி மோட்சக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மோட்சம், மோட்சம் பற்றிய நினைவு எப்ப வரும்? உலக வாழ்க்கை எவ்வளவு சப்பையானது, எவ்வளவு கசப்பானது, அந்த அனுபவம் வரணும். விரக்தி, விரக்தி வந்தால் ஞானம் வரும், ஞானம் வந்தால் மோட்சம் பற்றிய சிந்தனை வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ராகுகேது சரியில்லைன்னா சர்ப்பதோஷம் அப்படிங்கிறான். ஆனால் அதே சர்ப்பதோஷம்தான் ஜாதகனை முக்தி பாதைக்கு கொண்டுகிட்டு போகுது, இங்கேயே பிரிஞ்சு போகுது பாருங்க. அதாவது மக்கள் இன்க்ளூடிங் சோ கால்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் நினைக்கிறது என்னடான்னா, ஜாதகங்கிறது ஏதோ காலி பிளாட் மாதிரி, இப்போ சென்னைக்கு மிக அருகில் அப்படி மாட்டி விட்டுறா மாதிரி, அப்படி மாட்டி விட்டுட்ட மாதிரி அதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும். இந்த கான்செப்டில் தான் வந்து இவங்க பேசுகிறாங்க, ஜாதகர்களும் யோசிக்கிறாங்க. நான் அதை மாற்றி யோசிக்கிறேன், மாற்றி யோசிக்கிறேன். இந்த ஜாதகம் நீங்கள் வாங்கி வந்த வரம், அந்த ஜாதகப்படி வாழணும். இங்கே நாம் வந்து பிறந்துட்டோம், பிறந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும். வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு, ஒரு சமூக வாழ்க்கை இருக்கு, பொருளாதார கடமைகள் இருக்கு. இவற்றிற்கு பாதிப்பு வராத வகையில் நம்முடைய ஜாதகம் நம்ம எப்படி வாழ சொல்லி இருக்கிறதோ, எப்படி வாழ செய்ய பார்க்கிறதோ அதை முன்கூட்டியே வாழணும். அதான் வித்தை, அதான் வித்தை. ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும், யாருங்க முருகேசனா? ஆமாம் சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. முடிஞ்சு போச்சு கதை, நான் முடிஞ்சு போச்சு கதை. பல் தேய்ச்சிட்டு இருந்தா உடனே வாயை கழுவிட்டு போயிடணும், கக்கூசில் உட்காந்துருந்தா காலை கழுவிட்டு போயிடணும், பிரச்சனை கிடையாது. உடனே போய் நின்னோம்னு வைங்க, எஸ்ஐ வந்து ஜெர்க் ஆவாரு. வேலை இருக்கு, மதியம் 11 மணிக்கு அப்படி வர முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அதை விட்டு போட்டு எந்த மச்சான் டிஎஸ்பியா இருக்கான், எந்த மச்சான் எஸ்பி ஆஃபீஸில் கேம்ப் கிளர்க்காக இருக்கான், ஸ்கெட்சை போட்டு அவனை இவனை தேடி தடவி
ஆட்டுறதுக்குள்ள எஸ்ஐ வந்து கான்செப்ட்ல அனுப்பிடுவாரு. அதாங்க மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான், என்ன எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். அது எத்தனை டன்னு பேப்பர் தேவைப்படுவோம் ஐயால எல்லா கர்மத்தையும் எழுதி வைக்கணும்னா. அது தவறு, அது தவறு. உங்கள் ஜாதகம் என்பது அது ஒரு களிமண் மாதிரி, களிமண் மாதிரி அது கலரை மாற்ற முடியாமல் போகலாம், கலரை மாற்ற முடியாமல் போகலாம். ஒரு சில என்ன சொல்றது ஹேண்டிகிராஃப்டுக்கு அந்த களிமண் உதவாமல் போகலாம், அது வேற கிடையாது. பானை பண்ண முடியும்ல, சட்டி பண்ண முடியும்ல, அதெல்லாம் வித்தை. வச்சு வாழணும், வச்சு வாழறதுன்னா அடுத்தவும் கொஞ்சாச்சும் வச்சு வாழறது இல்லை. கடவுள் கொடுத்த நாம் கேட்டு பெற்ற அதே ஜாதகத்தை வைத்து வாழணும், அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. இந்த ஜாதக சக்கரம் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா சும்மா, என்ன சும்மா, அது ஒரு ப்ரொபோசல் அவ்வளோதான். ஆக்கிரமிப்பு பண்ணுவான் தெரியுங்களா, சின்ன வயசுல நீங்க வந்து இந்த இது விளையாடுவோம், எங்க பக்கத்துல வந்து குச்சி குச்சி ராக்கம்மா ஏதோ வரும், ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சி எங்க இருக்குன்னு பார்த்து அமுகணும். அந்த மாதிரிதான் வாழ்க்கை. நீங்க வந்து காக்கா சந்தின்னு ஒண்ணு இருக்கும், விரல விட்டுருவோம், நீ குச்சி எடுத்துடணும். அதான் வித்த. உங்கள் ஜாதகம் என்பது ஒரு அவுட்லைன், அது ஒரு கிராஃப், அது ஒரு மசோதா, அது ஒரு ப்ரொபோசல், அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ள விளையாடலாம். ஓஷோ வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த கிரகங்களை பற்றி. ஒரு மைய புள்ளி இருக்கு, அதை சுற்றி சிறு வட்டம், அதை சுற்றி பெரிய வட்டம் இருக்கு. அந்த பெரிய வட்டம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளதான் இந்த கிரகங்கள்லாம் வந்து புலி வேஷம் போடும். அதுக்குள்ளால இருக்கிற வட்டம் தான் உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, உங்களுடைய தேடல். உங்களுடைய தேடல் என்பது துவங்கிவிட்டால் நீங்க உள்வட்டத்துக்கு வந்தாச்சுன்னா கிரகம் வேலை செய்யாது, என்ன கிரகம் வேலை செய்யாது. அதான் அங்கே பாயிண்ட். இப்போ நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன், எனக்கும் தளபதியாருக்கும் எந்த அறிமுகமும் கிடையாது. நான் போகணும்னா அப்பாயின்மெண்ட்டை வாங்கணும், கிளம்புறதுக்கு முன்னே ஃபோன் பண்ணணும், என்ன சார் தளபதியார் இருக்காரா, போகணும். ஆனால் தளபதியினுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவன் அவனுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இந்த உப்பு சப்பு இல்லாத மேட்டர், உணவு, உடை, இருப்பிடம், வேலை, திருமணம், வாரிசு, இது வந்து என்னடானா எல்லா உயிர்களுக்கும் அத்தியாவசியமான ஒரு மேட்டர். இதற்கு ஜாதகங்களில் தடை இருக்கு இல்லைங்களே, ஆனால் அந்த தடை வந்து எப்படா இருக்குன்னா மண்ணு சோறு மாதிரி இருக்கும். நம்மால் என்னடா பண்ணுவான்னா, எங்கள் அப்பா பண்ணார் இந்த வேலையை, வீட்டை ஆல்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த காலத்து மண்ணு சேரும் இவ்வளோ அகலாம் இருக்கேன், இந்த பக்கம் கொஞ்சம் சுரண்டி, இந்த பக்கம் கொஞ்சம் சுரண்டி, செங்கல் வச்சு கட்டி பூசி வேலை பண்ணி அந்த மாதிரி பண்ணி போடுறானுங்க. தடை சும்மா ஒரு மண் சோறு மாதிரி, அது தானாக கரைஞ்சி போயிடான், மழை வந்தால் கரைஞ்சி போயிடான். நம்மால் என்னடா பண்ணுறான்னா அதை சுரண்டி செங்கலில் சவுரி எழுப்பி பூசி வேலை பண்ணி உள்ள கான்கிரீட்டை கூட ஊற்றி போடுவாங்க, அதான் பிரச்சனை.
உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல குரு கெட்டு கிடக்குன்னு வைங்க, குரு புத்திரகாரன், அவருக்கு வந்து பிள்ளை பிறக்கணும், அதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்தால் மனைவி, மனைவி நடந்தால் மனைவி வந்தா அப்புறம்தான் வாரிசு. ஓகே, நம்மால் என்ன பண்ணுவான்னா சொல்லுவான் பாருங்க, என்னது தரித்திரனுக்கு பசி அதிகமா, அவனுடைய ஜாதகத்துல மொய்யால அந்த குரு பல்ப் வாங்கியிருக்கோ, அந்த நாய் தான் துட்டு 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 நலையும், அந்த நாய் தான் தங்கம் தங்கம் நலையும், அந்த நாய் தான் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் அவனை உனக்கு தெரியும் உன்னை அவனுக்கு தெரியுமா, அதெல்லாம் கேட்காது நாய். இப்படி அவனுடைய ஜாதகத்துல ஏற்கனவே வந்து குரு நொங்கு நூடுல்ஸ் ஆகி உக்காந்துருப்பாரு. குருவை வந்து பசுமாட்டுக்கு வாழை தூக்கி தீக்குச்சி கிழிச்சு வைப்பானுங்க அது எந்திரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணி குருவை வந்து ஒரு வழி பண்ணிடுவான் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகாது. சரி, கல்யாணம் பண்றேன்னு போறானே, அது ஏதோ ஏழை பாழை இந்த மாதிரி பார்க்க மாட்டார், அது அவர் ரேஞ்சுக்கு பார்ப்பார். அங்கேக்கு 30,000, அப்புறம் இறங்கி வருவார் 40,000. இப்படி நாம தான் பண்ணிக்கிறோம், நாம தான் பண்ணிக்கிறோம். கொரோனாவால சாவது சாகாது, அப்புறம் மாஸ்கால செத்து போயிடுவோம் போல, மாஸ்கால செத்து போயிடுவோம் போல. உன்னுடைய ஜாதகப்படி உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். தில்லு வேணும், கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்கள் சிம்பிளுங்க, நீங்க 4 வேலையை உருப்படியா செய்யணும், தினசரி ஒரு 4 வேலையை உருப்படியா செய்யணும்னு வைங்க. அப்ப என்ன பண்ணணும், 96 வேலைய கட் பண்ணி விடணும். ஒரு நாய் வரும், சாமி ரைஸ் புள்ளிங்க இருக்குது, சரிப்பா அடுத்த திங்க பேசலாம், முடிஞ்சு போச்சுக்கார. சாமி அங்க ஒரு டிகே டிக்குது, இல்லப்பா இப்பதான் வீடு வாங்கிட்டேன், அதெல்லாம் ஐடியா இல்ல, வேற ஏதாவது கழட்டி விட்டுணும். அந்த மாதிரி 96 வேலையை நீங்க கழட்டி விட்டா அப்போ மிச்சம் இருக்கிற 4 வேலையை உருப்படியா செய்யலாம். அந்த மாதிரிதான் இந்த கிரக காரகங்கள். கரும்பு ருசியா இருக்கேன்னு வேரோட புரியுதா, அடுத்த 60 அடுத்த விளைச்சலுக்கு என்ன பண்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு விதிக்கப்பட்டதையே உங்களை வந்து அடையும் விஷயங்களையே நீங்கள் மறுக்க தெரிந்து கொண்டால் பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இதுதான் சூட்சுமம். இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சிக்காம நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஜோசியக்காரன், இந்த டாக்டரு, இந்த ஆடிட்டரு, இவங்களுக்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இருக்காது, எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிட்டு கிடப்பாங்க. இந்த கெட்ட பழக்கம் எனக்கும் வந்திருக்கு, அது காரணம் வந்து இந்த பெய்டு கன்சல்டன்சி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு இலவசமாக ஜோசியம் சொல்லி எல்லாருக்கும் பட்டாணி சுண்டல் கொடுத்து அனுப்புறவங்க, இந்த பிரச்சனை வராது. புதன்தான் கம்யூனிகேஷன், புதன்தான் அஸ்ட்ராலஜி, புதன்தான் மெடிசின், புதன்தான் அக்கௌண்டன்சி. பல்ப் வாங்கிறோம், பல்ப் வாங்கிறோம். இங்கு எல்லா நாடுகளும் எப்படி சொத்தை விட கடனை அதிகமா வச்சிருக்கானோ அந்த மாதிரி அற்புதமான யோக ஜாதகங்களில் பிறந்த ஜாதகர்கள் கூட ஓவர் டிராப்ட் வாங்கிவிட்டான், கடன்ல தான் ஓடுது. இருக்கிறத எதையாவது கொடுக்கனாலும் புதுசா ஏதாவது வரும் அந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க. மினிமல் லைஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது அற்புதமான பரிகாரம். நம்ம நவீன பரிகாரத்தில் அதை அடாப்ட் பண்ணிக்கணும். மினிமல் லைஃப், நானும் தான் வையால் ஒரு 2 மணி நேரம் வெளியே போய் வர்றதுக்கு ஜட்டியை போட்டு, ஜட்டி மேலே பேண்ட்டை போட்டு, பேண்ட் மேலே டிஷர்ட்டை போட்டு, அது மேலே வையால் ஒரு ஸ்வெட்டரை போட்டு இல்லை ஒரு ஓவராலை போட்டு சீனா போட்டுக்கிட்டு இருந்தேன். வாடகை வீட்டில் தான் இருந்தேன்.
எப்ப நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அலைய ஆரம்பிச்சனோ தோஷம் பரிகாரம் ஆயிடுச்சு. தோஷம் பரிகாரம் ஆயிடுச்சு. பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். நன்றி வணக்கம். சித்தூர் வந்து நிறைவு செய்யும்.